ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். இதை நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி தோசை அந்த மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, நான் எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை இந்த ஒரு பவுலில் போட்டுப்போம். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 1 tbsp இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 tbsp அதை சேர்த்துப்போம். தனி மிளகாத்தூள் ஒரு 1 tbsp சேர்த்துப்போம். பெப்பர் பவுடர் 1 tbsp போட்டுப்போம். மல்லித்தூள் ஒரு 1 tbsp போட்டுக்கலாம். தயிர் வந்து நான் 1 cup தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தயிரையும் இதில் போட்டுக்கலாம். தயிர் வந்து புளிப்புக்கு தான் சேர்க்கறது, இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை நல்லா வாசனை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பிசைஞ்சு ஒரு 5 to 10 minutes இதை பிசைஞ்சு ஊற வச்சிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு 5 minutes ஊற வச்சாச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சிக்கனோட மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ ஒரு 5 minutes நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடாகிடுச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுப்போம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 medium-sized வெங்காயத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லாவே வறுத்துருங்க, ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதனால் நான் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இந்த அளவுக்கு நல்லாவே அதை வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலேயே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்குற அளவுக்கு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு காரம் எல்லாமே ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணோம். அதனால் இந்த கிரேவியில் கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம தேங்காவை சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி போயிப்போம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இதை இறக்கிப்போம். இது ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவியாக நல்லா வந்திருக்கு. இதை நம்ம சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசை சப்பாத்தி மாதிரி இதுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.